யூஸ்ஃபுல்லான ஒரு வாட்டர் அலாம் தான் சொல்லுது. இந்த வாட்டர் அலாம் வந்து நம்ம தண்ணி ஓவர் டேங்க்ல வந்து ஓவர் ஃபுல் ஆகி கீழே ஊற்றுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சவுண்டு கொடுக்கும், நம்ம போய் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ செய்கிறதுக்கு பொருள் என்னென்னு பார்க்கலாம். வீடியோ கொள்ளறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வாங்க காய்ஸ், இது செய்ய என்னென்ன பொருள் என்னன்னு தான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு HW பேட்டரி எடுத்துங்க, அதுக்கப்புறம் அதோட அடாப்டர் எடுத்துங்க, ஒரு சுவிட்ச் எடுத்துங்க, சுவிட்ச் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து இந்த இண்டிகேட்டர் சவுண்டும் கொடுக்கும் ப்ளஸ் லைட்டும் எரியிற மாதிரி நான் பண்ண போகிறேன். அதனால ஒரு குட்டி பல்பு, அதுக்கு வேண்டிய ஒரு ரெசிஸ்டன்ட் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக ஒயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சுவிட்சை போட்டு டைட் பண்ணுறதுக்கு போல்ட் எடுத்துப்போம். இப்போ இந்த கட்டையில் தான் நம்ம வச்சு எல்லாம் பண்ணும்போது இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த அதுக்கு வேண்டிய மேல் பிளாட்டுக்கு மேலே வந்து போடுற பிளேட்டுக்கு வந்து ஒரு சுவிட்ச் வைக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பல்புக்கு வந்து இந்த சென்சாரை ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணிக்கலாம், சால்டரிங் வச்சு. காய்ச்சி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சால்டரிங் பண்ணிடலாம். இதுக்கு காய்ஸ் இப்போ பண்ணியாச்சு இதுக்கு சால்டிங், பார்த்தீங்கன்னா தெரியும் இது இன்புட்டு இது அவுட்புட்டு, ஆஃப்டர் ஆல் இது ஆடி இது ஈவனு. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கம்பி கட் பண்ணிக்கலாம், இவ்வளோ பெரிய கம்பி தேவையில்லை. ஓகே காய்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த பல்பில் ரெண்டு பின்னு கனெக்ட் பண்ணி அதில் சால்ட் பண்ணி இப்படி பல்பு பிரித்து வச்சாச்சு. இப்போ பல்பு வந்து நான் இந்த சுவிட்சில் இங்கே இருக்குல்ல அந்த கீழ் பாட்டில் வச்சுக்கிட்டேன். இப்போ மேல் பாட்டில் வந்து இந்த ஸ்க்ரூவை மட்டும் போட்டு நல்லா டைட் பண்ணிடுறேன். அதை டைட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ கால். ஓகே காய்ஸ் இப்போ நம்ம ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு இதுக்கு போட்டாச்சு, அதை டைட் பண்ணிவிடுவோம். நல்லா டைட் பண்ணிட்டேன், லேசாக ஆடுது. அதுக்காகண்டி நான் வந்து குயிக் பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இந்த குயிக் பேஸ்ட்டு பல்புக்கும் ஒட்டிப்போம். காய்ஸ் பல்புக்கு ஒட்டியாச்சு. கொஞ்ச நேரம் ஒரு 5 seconds அப்படிக்கிட்டோம். ஓகே காய்ஸ் இப்போ நம்ம வந்து ஒட்டியாச்சு, இப்போ ஆடல, பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உங்களுக்கு ஆடல. ஓகே காய்ஸ் இப்போ நம்ம அந்த இது வச்சோம், பல்பு கம்பி உடச்சிக்கிச்சு என்கிட்ட, இந்த ஒரு பல்பு தான். அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன், வெறும் இந்த மாதிரி வச்சுட்டு வச்சு கனெக்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸ் எடுத்துப்போம். இந்த பசர் ஓடு தான் செக் பண்ணிங்க வாங்கும் போது. ஓகே ஓடுது. ஒயர் கட்டர் வச்சு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ ரெண்டும் பண்ணியாச்சு. கனெக்டர்லையும் அந்த மாதிரி கொஞ்சம் ஒயரை கட் பண்ணிப்போம். இதை கட் பண்ணிட்டு கூப்பிடுறேன். ஓகே காய்ஸ் இப்போ நம்ம ரெண்டுத்துக்கும் கட் பண்ணியாச்சு. இப்போ பேட்டரியில் இருக்கிற பேட்டரிக்கு இருக்கிற ரெட் ஒயரையும் பஸ்ஸரில் இருக்கிற ரெட் ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறமா பேட்டரியில் வைக்கிற மைனஸ் ஒயரையும் சுவிட்சில் வைக்கிற மைனஸ் ஒயரையும் நம்ம இப்போ இந்த போர்டில் வைக்கிற சுவிட்சில் கனெக்ட் பண்ணிப்போம். இப்போ சுவிட்ச் ஓகே ஒரே நிமிஷம் ஓகே ஓகே இப்போ வாங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ பஸ்ஸர் லைக்கிற மைனஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். பண்ணும்போது சேஃப்டியாக பண்ணுங்க கைஸ். வாங்க இப்போ நம்ம போட்டு பார்ப்போம். சவுண்டு வந்துச்சுன்னா இப்போ நம்ம சுவிட்சை மாற்றி போட்டுக்கிறோம். ஓகே இப்போ வரல. இப்போ பேட்டரியை நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி போட்டுங்க. இப்போ நான் இப்போ இந்த சுவிட்சை அழுத்துறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இப்போ இது எல்லாத்தையும் உள்ளே அட்டாச் பண்ணணும். இப்போ நான் அட்டாச் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். நான் உள்ளே தான் பஸ்ஸர் வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வால்யூம் ரொம்ப கம்மியாயிருந்துச்சு. அதனால பஸ்ஸரை அவுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியேண்டு ஒயரை விடலான்னு கைஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பஸ்ஸரை ஒட்டிப்போம். ரெண்டு ஒயரையும் உள்ளே வெளியே நூடுறேன். ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் ஸ்க்ரூ போடலாமா? நம்ம குயிக் பேஸ்ட்டை போட்டு ஒட்டிடலாம். ஸ்க்ரூ கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். நல்லா ஊற்றியாச்சு. இப்போ ஒட்டிட்டோம். சத்தனை வச்சிங்க. வுட்டில் குயிக் பெஸ்ட்டு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே இப்போ காஞ்சிருச்சு நல்லா. இதை வச்சே இதை தூக்குற மாதிரி தான் இதாக இருக்கு. ஓகே கைஸ் இப்போ இப்போ வந்து இதை உள்ளன்னு இருக்கு ஒயரு. இந்த கீபோர்டில் வந்து இந்த சுவிட்சுக்கு போகிற லைன் வந்து பேட்டரியில் வைக்கிற மைனஸ் ஒன்று கொடுத்துக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் எடுத்துங்க. அந்த ஒயரைய இன்னொரு பகுதியில் கனெக்ட் பண்ணிங்க. இப்போ இதில் கனெக்ட் பண்ணிட்டு ஓகே கேஸ். இப்போ நம்ம பேட்டரியில் வைக்கிற மைனஸை ஒன்று சுவிட்சிக்கும் பேட்டரியில் வைக்கிற ப்ளஸ்ஸை பஸ்ஸர் ப்ளஸ்ஸுக்கும் கொடுத்துக்குது. இப்போ பஸ்ஸரில் மட்டும் ஒரே ஒரு மைனஸ் மட்டும் இதாக இருக்குது. அதுக்கும் அதே மாதிரி ஒரு துண்டு கொஞ்சம் ஒயர் எடுத்துங்க. இப்போ அதே நம்ம முறுக்கிடலாம். ஓகே கைஸ் இப்போ நம்ம இதை முடிக்காச்சு.
இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது இந்த ஒயரும் இந்த ஒயரும் மட்டும்தான். நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு ஒயர் கொடுத்துருத்தோம்ல, இப்போ அதுலேயும் பிச்சுப்போம். இதுதான் நம்ம டேங்குக்கு போட போகுது. இப்போ நம்ம அந்த ஓட்டை வழியாகவே இந்த ஒயர் எடுத்துக்கலாம். பேட்டரி உள்ளே போட்டுங்க. ஸ்விட்ச்லாம் பக்காவாக க்ளோஸ் பண்ணிட்டீங்களான்னு பார்த்துங்க. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்குது. இப்போ நான் சுவிட்ச் போடுறேன் பாருங்கள், சுவிட்ச் போடுறேன், ஒன்றும் சவுண்டு கேட்கல. இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ நான் வைக்கிறேன், ஒன்றுமே சவுண்டு கேட்காது. இதே ஆன் பண்ணுற சவுண்டு கேட்கும். ஓகே, நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ இதை ஸ்க்ரூ போடணும் வேறு. காய்ஸ் இப்போ நான் இங்கே ஒட்டிக்கிறேன்ல, எனக்கு டேப் தேவையில்லை. நான் டேப் நீங்கன்னா ஓட்டிங்க, அப்போ தான் ரெண்டு இது இருக்கிறதால படாத இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்க்ரூ போட்டுடலாம். இப்போ நான் வந்து வெள்ளை கலர் ஸ்க்ரூ, ஸ்டார் ஸ்க்ரூ ரெண்டு எடுத்துக்கிறேன் இந்த போர்டை அட்டாச் பண்ணுறதுக்கு. ஒரு ஸ்க்ரூவை இங்கே வச்சு ஃபஸ்ட்டு இது பண்ணிப்போம். போட்டு நல்லா இது பண்ணிடுங்க, அப்போ தான் போர்டு இதாக வந்திருக்கும். ஓகே காய்ஸ், நம்ம ஒரு ஸ்க்ரூ போட்டாச்சு, அடுத்த ஸ்க்ரூ போடுவோம். காய்ஸ் இப்போ ஒரு ஸ்க்ரூ போட்டாச்சு, அடுத்த ஸ்க்ரூ போட்டுருவோம். ஓகே காய்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ணியாச்சு. இப்போ ஆஃபில் இருக்குது. இப்போ இங்கே நான் ஒயர் வைக்கிறேன், ஒன்றுமே தெரில பாருங்கள். இது ஆன் பண்ணுறேன், சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ சவுண்டு கேட்குது. இப்போ நம்ம இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. இப்போது உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி பண்ணோன்னு நினச்சிங்கன்னா பண்ணி ட்ரை பண்ணுங்கள். பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டி பண்ணுங்கள், டேங்க்லலாம் உள்ளே இறங்காதீங்க, சேஃப்டியாகவே டேங்க்கில் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒயர் தான் நான் ரெண்டுத்துலேயும் கனெக்ட் பண்ணி டேங்க் வரைக்கும் எடுத்துகிட்டு போவேன். அதுக்காகண்டி நான் ஒயர் வாங்கி வச்சுக்கிட்டேன். இது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து இப்போ நான் இதை செட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே அந்த வீடியோ நான் போடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த ஒயருக்காகண்டி இந்த ஒயர் கிடைக்கலன்னு பார்க்காதீங்க. இது ரொம்ப ஒரு மீட்ரு ரெண்டு ரூபான்ற மாதிரி தான் விற்கும். வீடியோக்குள்ளே வரதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வீடியோக்கு வந்தீங்கனாலும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷன் ஆகுது. ஓகே வாங்க காய்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். காய்ஸ் இப்போ நம்ம இதை தான் நான் ஃபஸ்ட் டைமாக போடுற வீடியோ. இப்போ வீடியோ போடுறதுக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறான். அவன் வந்து கேமராவை ஹேண்டில் பண்ணுறான். அவனை நானும் இது மட்டும்தான் இந்த இது எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டு இது பண்ணுது. நான் உங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோ போட்டுடுறேன் கன்ஃபார்மாக. சில டைம் ரெண்டு வீடியோ கூட போடுவேன். அதையும் பாருங்கள். ஏதாச்சும் தேவைன்னா இதில் பொருள் இதில் எல்லா பொருளோட லிங்க்கும் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிக்கிறேன், அதை போய் பார்த்துங்க காய்ஸ். ஓகே.